ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாப்ஸ் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதுவுமே நபார்ட்லேருந்து வந்திருக்கு. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புற வளர்ச்சி வங்கிங்க நிரந்தரமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அசிஸ்டன்ட் லெவல் பதவி தான் எடுக்கிறாங்க. ஆரம்ப சம்பளமே கிட்டத்தட்ட 32,000 இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும், அதையுமே அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை தெளிவாக முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கொண்ட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 15 அக்டோபர் 10 வரைக்கும் டைம், அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணுறக்கான அஃபீஷியல் வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா www.nabard.org, இதாங்க அஃபீஷியல் வெப்சைட்டு, மத்திய அரசோட அஃபீஷியல் வெப்சைட் தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து பொது பிரிவினர் அப்படின்னா 21-35 வரைக்கும் உள்ள ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதாவது 2 செப்டம்பர் 2022. ஸோ இந்த ரெண்டு டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க, அதாவது 1987 to 2001 பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் SC ST பிரிவினர் அப்படின்னா 40 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். BC MBC DNC BCM இந்த பிரிவினர் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ங்கிறதுனால ஓபிசி கம்யூனிட்டியில் வருவீங்க. நீங்கள் 38 வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதுக்கான கல்வி தகுதி, மொத பதவி அதாவது டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற பதவி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஜாப். ஸோ இதுக்கு வந்து எனி டிகிரி, எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எது முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் மினிமம் 50% நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து SC ST பிரிவினராக இருக்கீங்க, இல்லாத PWD ஊனமுற்றவர் இருக்கீங்க, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்கன்னா உங்கள் டிகிரி பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 50% எடுத்துருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ரெண்டாவது பதவி அசிஸ்டன்ட், அதாவது டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட், இது வந்து ஹிந்தியில் கேட்குறாங்க. இதுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், ஆனால் உங்களுடைய பேச்சுலர் டிகிரியில் இங்கிலீஷையும் ஹிந்தியும் கம்பல்சரி எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி உள்ளவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இரண்டாவது பதவிக்கு. முதல் பதவி அப்படி கிடையாது, எனி டிகிரி எந்த டிகிரியாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாமினேஷன் இருக்குது, ஆனால் சிம்பிளான எக்ஸாமினேஷன் தான். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அதாவது மொதல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங், இந்த மூணுலேருந்து 100 questions 100 marks கேட்க போகிறாங்க. 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இந்த ப்ரிலிம்ஸை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கொடுத்துருக்காங்க, அந்த இடங்களை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அது என்ன அப்படிங்கிறது பின்னாடி நம்ம வீடியோவில் சொல்லுவோம். ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். 200 marks நடக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைமும் கொடுப்போம் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது எக்ஸாமினேஷன், இரண்டாவது போஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்தி இருக்கு இல்லையா, இதுக்குமே வந்து உங்களுக்கு டீட்டெயில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஹிந்தி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா ஹிந்தி தான் அது, அதனால் கேட்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் கண்டிப்பாக வந்து தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுடைய 10th 12th தமிழில் ஒரு பாடமாக எடுத்து படித்தவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், சூப்பரான விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷனுக்கு SC ST OBC பர்சனல் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து ஃப்ரீ ட்ரைனிங்கும் கொடுத்துட்றாங்க அவங்களே. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பூர்த்தி பண்ணி அதை ஃபில் பண்ணி அதை நீங்கள் திரும்ப ஸ்கேன் பண்ணி இந்த இமெயில் ஐடி prerequirement@nabard.org அக்டோபர் 11 அதை நீங்கள் வந்து ஃபார்மை ஃபில் பண்ணி இவங்களுக்கு மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ட்ரைனிங்கை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அதாவது SC ST OBC இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சொல்லணும்னா 32,000 ஸ்டார்டிங் சேலரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. DA, ஹவுஸ் ரெண்ட்டு, ட்ராவல் அலவன்சஸ், காம்பன்சேட்டரி அலவன்ஸு, வீடு தங்குறக்கான அலவன்ஸ் கொடுத்துருவாங்க, சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ்னு கொடுக்குறாங்க, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான அலவன்சஸ் இருக்குங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 32,000 வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ப்ரொமோஷனு, அது இது பெர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குங்க. வழக்கமாக அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சரு, லெஃப்ட் தம்ப்பு, இது எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் கூட டைரெக்டாக கேளுங்க, எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுங்கிற பொறுத்து தான் நம்ம வீடியோ மேக் பண்ண முடியும். ஸோ வந்து ரெஸ்பான்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோ மேக் பண்ணி போடுவோம். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC ST பர்சனல் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னா 50 ரூபாங்க. மீதி உள்ளவங்க எல்லாத்துக்குமே 450 ரூபா வந்து ஃபீ பே பண்ணணும். பொதுவாக SC ST வந்து ஃப்ரீ தான் சொல்லியிருப்பாங்க, பட் இந்த இடத்துல இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும் 50 ரூபா பே பண்ணி தான் ஆகணும். அது எல்லாருமே பே பண்ணணும்.
ஸோ மித்தபடி எல்லாமே காமனான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை டைரெக்டாக 21வது பக்கத்தில் ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் என்ன சைஸில் இருக்கணும், சிக்னேச்சருங்கிறது ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் அல்லது ப்ளூ பால் பாயிண்ட் பெனில் நீங்கள் சைன் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஜை எடுத்து வச்சுட்டு டீட்டெயிலாக ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ வேகன்சிஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பதவிக்கு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பதவிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது டைரக்ட் அசிஸ்டண்ட், அதாவது டெவலப்மெண்ட் அசிஸ்டண்ட், அதாவது ஃபஸ்ட்டு பதவிக்கு பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரு 160 வேகன்சிஸ் இருக்குங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வேகன்சிஸ், அதாவது 4 வேகன்சிஸ் வந்து பொது பிரிவினராக யூஆருக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் இந்த 4 வேகன்சிஸ்க்கு காம்படேட் பண்ண முடியும், உங்களால் போட்டி போட முடியுங்க. இரண்டாவது போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வேகன்சிஸ், அதில் ஒரு வேகன்சியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பட் ஹிந்தி வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும், சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும், அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், இந்த தேர்வு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இடங்களில் வைக்கிறாங்க தெரியுமா? ஸோ வந்து ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னை மட்டும்தான் நடக்கும். ஸோ வந்து ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் எழுதிக்க முடியும். ஃப்ரீ ட்ரைனிங் சொன்னோம் இல்லையா, அதுக்கான ஃபார்ம் இது தான் மேலே இருக்குது பாருங்கள். நோட்டிஃபிகேஷனில் 29வது பக்கத்தில் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த இடத்துல பிளேஸு டேட்டு இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர் வரும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ வந்து போட்டுவிட்டு இதை நீங்கள் வந்து தெளிவாக, அதாவது இங்கே கையெழுத்து, சிக்னேச்சர், நேமு, ஃபுல் அட்ரஸு, கேஸ்ட்டு, மெயில் ஐடி இதெல்லாமே எழுதிட்டு இமெயில் ஐடி வந்து மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது நீங்கள் இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி டிகிரி முடிச்சுட்டு நிறையா இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லை, இந்த மாதிரி ஜாப்ஸ் வருது, இப்படி இப்படிலாம் ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாதனால தான் அவங்களுக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே போய் சேர வரையும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அதுக்கு வந்து எனக்கு அடுத்த வீடியோக்கள் போகிறதுக்கு மேலும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.